டக்டிக் டோஸ் திரைப்படக்குழுவினர் தான் எங்களோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு என்றதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எனக்கு கல்யாணம் இல்லை, பொம்பளை இல்லை. பொம்பளை தான் ஆம்பளையிலே பின்னால் சுற்றுவாங்க. ஆம்பளை எனக்கு எங்கட கலைஞர் இல்லை. அதாவது யாழ்ப்பாணத்திலையும் சரி, மொழி மாவட்டத்திலையும் சரி, தமிழ்நாட்டு பேசுகிற இருக்கிற எல்லா கலைஞர்களையும் ஒன்று சேர்த்து வேலை செய்யறதான் எங்களோட நோக்கம். அதனாலேயே ஒருத்தன் கற்பனையில லவ் பண்றான், ஒருத்தன் கனவுல லவ் பண்றான், இன்னொருத்தன் கண்டதெல்லாம் லவ் பண்றான். நாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நாங்கள் நோக்கி பயணிச்சா பொம்பளை எல்லாம் மாட்டுதான் பார்த்தா நீ வேற மாத்தி கொண்டிருக்கிறேன். ஐபி சிறுவர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியினோட சந்தோஷமாகவே இணைஞ்சுட்டுருக்கிறோம். இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில் நான் யாரை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், டக்டிக் டோஸ் திரைப்படக்குழுவினர் தான் எங்களோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு என்றதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ நாங்கள் நிகழ்ச்சியில் வந்து அவங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். டக்டிக் டோஸ் மூவியில் வந்து நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு அறிமுகமாக மேற்கொள்ளும். எங்கள் பேர் வந்து சபில்ராஜ். என்னை தரிமாமான்றதான் தெரியும். நான் வந்து புவன் மீடியா பெட்ரோல் செட் முதலாதவங்களுடைய படம் வந்து புத்தி கட்ட மனிதர்கள் சொல்லி பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ரெண்டாவது படம் டக்டிக் டோஸ், அப்போ அந்த படம் வந்து மார்ச் 8 ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஸோ நீங்கள் அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நடிச்சிருக்கீங்க? நான் அதை நடிச்சிருக்கேன், காமெடி காமெடியாக நடிச்சிருக்கேன். ஸோ அடுத்த வரை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம். என் பேர் வந்து சத்யஜித், ஜித்தாண்ட தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நான் புவன் மீடியா ஓட வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோலும் செஞ்சுருக்கிறேன். அதோட வந்து சவுண்ட் டிசைனிங் அண்ட் ஃபோலி ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங், இந்த மூன்று விஷயம் நான் படத்தில் ஃபுல்லாக செஞ்சுருக்கிறேன். ஓகே. டக்டிக் டோஸ் அந்த மூவி வந்து எடுக்கிறதுக்குரிய காரணம் என்ன? பின்னால் ஏதாச்சும் கதை ஸ்டோரி இருக்கா? டைரக்டர் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா இந்த மூவி வந்து எடுக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான்ன்ற மாதிரி? பின்னாடி என்ன, பின்னால் ஒன்று அது எங்களுக்கு ஒரு முழு திரைப்படம் கொடுக்கணுன்றது வந்து ஒரு பெரிய ஆசை. ஓகே. அதுக்காக வேண்டி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல் படமாக இருந்தாலும் சரி, புத்தியிட மனிதர் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் கனகாலம் ஒவ்வொரு படமாக பார்த்து எங்களோட ஆடியன்ஸுக்கு இது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம் ரெண்டு பார்த்து நாங்கள் செஞ்ச விஷயம் தான் புத்தி கட்ட மனிதர்கள். அது அதுக்கேற்ற மாதிரியே வரவேற்பும் கிடைச்சது. அதை நம்பி நாங்கள் இந்த படம் எடுத்துருக்கோம். நாங்கள் இதை விட போகிறது இல்லை, நாங்கள் தொடர்ந்து செய்ய தான் போகிறோம். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ஸோ உங்களுடைய புத்தி கட்ட மனிதர் வந்து ஒரு ஆரம்பத்தை அடித்தளத்தை உங்களுக்கு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாகவே எங்களுடைய புலம்பெயர், அதாவது ஈழத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து எல்லாருமே எடுக்கிறோம். அது வந்து இந்தியன் சினிமாவோட பார்க்க சற்று குறைவாகத்தான் இருக்குது, சற்றுன்றதை விட ஆக லோவில் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு, இப்போ நீங்கள் நிறைய வெளியில் போயிருப்பீங்க, நிறைய இந்தியன் சினிமா பார்த்துருப்பீங்க, நிறைய இலத்து சினிமா பார்த்துருப்பீங்க, நம் நாட்டு கலைஞர்கள் வந்து எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்குதா? கிடைக்குதுன்றதை தாண்டி முதல் விஷயம் என்னென்னா, வந்து நாங்கள் அவையோட போட்டி போட வேண்டிய தேவையே இல்லை, நாங்கள் அப்படி யோசிக்கவே இல்லை. என்னென்னா அவையிலுடைய களம் வேறு, அவையிலுட களம், அவையிலுட திரைக்கதையோ சரி, அவையிலுட அவைகளுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் பாரம்பரியம் இருக்குது. சினிமான்ற இதில் வந்து 100 வருஷமாக அவைகள் அதில் இருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் இருக்கிறாங்க. அது அந்த வகையில் வந்து நாங்கள் தடுத்துவோம் இருக்கணும் தான் யோசிக்கிறோம். நாங்கள் எந்த காலத்துலேயுமே வந்து இந்திய சினிமாவுக்கு நிகராக இருக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து என்னதான் இப்போ நமக்குள்ளே வந்து சரி ஓகே அவங்கள வந்து நம்ம பார்க்க தேவையில்லை, இவங்கள பார்க்க தேவையில்லை, நம்மளோட போக்கில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், இப்போ நமக்கு ஒரு இந்தியன் சினிமாவில் வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நம்ம வந்து இந்தியன் சினிமாவை பார்க்குறீல, நம்ம பாட்டில் செஞ்சுட்டே போகிறோம்ண்டு. ஆனால் ஒரு இந்தியன் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஈழத்து கலைஞர்களுக்கு இவ்வளோ முக்கியம்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதுக்கு போவீங்களா? அது சின்ன உதாரணம்னு சொல்லணும்னா, அந்த டிரெக்டர் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து படித்தது வந்து இந்தியா. இப்போ நானும் சில விஷயங்கள் நான் இந்தியாவில் படிச்சுக்கணுன்றது, அதை அந்த அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் நிராகரிக்கல. வாய்ப்பு கிடைச்சா செய்யலாம், ஆனால் அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் திருப்பி இங்கே எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதுலே எங்களோட டிரெக்டர் அதை செஞ்சார், சிவராஜனா வந்து அதை செஞ்சார். அதால் தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவரோட அவர் அங்கே சரியான விஷயத்த அங்கே படித்து கொண்டு வந்து அதை இங்கே அப்ளை பண்ணோம், எங்களை அவ்வளோ பேருக்கும் சொல்லி தந்தோம்.
சரி இப்படி ஒரு விஷயம் இருக்குடா, இதுல போங்க, இதுல உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு, இடங்களை அதுக்குல காட்டி விட்டார். அப்ப அதன்படி தான் நாங்க இருக்கிறோம். அப்ப அது வாய்ப்புகள் நாங்க கட்டாயம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்றதுன்றதுதான் நாங்க. ஓகே, பெரும்பாலான நாங்கள் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து எங்களுக்கு இந்தியன் சினிமாவில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா நாங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய சினிமாவை வந்து வளர்க்கணும் என்ற அந்த ஆர்வம் இருந்திருந்தாலும் அங்கே போனதுக்கு பிறகு நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க, எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முழு கதையுமே தூக்கி நிறுத்துறதா வேணும். ஆனா அந்த கதைக்கு உயிர் கொடுக்கறது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற விஷயம். இப்போ ஒரு சீன் உண்டு, ஒரு சிம்பிளான ஒரு சீன், ஒரு அஞ்சு நிமிஷம் சீனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு வேலை செய்வோம். இப்போ ஒரு ஆள் எழுந்தி கதை தொடர்ந்து போய் எப்படி நடந்து வாரண்டா, அதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு 40-50 சவுண்ட் வேறு மனதில். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழர் யாழ்ப்பாண கலாச்சாரம் வந்து நிறைய கலரும் நிறைய சவுண்ட்ஸையும் உள்ளடக்கணும். இப்போ சும்மா இல்லை, இப்போ நீங்கள் வெளிநாட்டு ஃபிலிம்ஸோ இல்லாட்டி வேறு நாடுகளில் வர்றது வந்து ஒரு ரஃப்பானதாக இருக்குது, பெரிய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது ஒன்றுமே இருக்கு. ஆனால் எங்கடா அப்படி இருக்கணும்? இப்போ ஒரு டவுன் சீன் உண்டு, ஒரு டவுன் குளோரா நடந்து போகிற சீன் இருக்கண்டா, வாகன சத்தம் கேட்கும், ஆம்புலன்ஸ் கேட்கும், அதுக்குல இதில் கோனில் அலௌன்ஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க, அப்படி ஏன்னு ஐஸ் பல வேணுன்னு போ அவ்வளோத்தையுமே கவனிக்கும். சிம்பிளாக ஒரு விஷயத்தை செய்யலாது, செய்யணும் கஷ்டம். அதில் நாங்கள் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறோம், பயில் நிலையிலே இருக்கிறோம். இப்போ முதலாவது படத்தில் பேர் செஞ்சினாங்க, கிட்டத்தட்ட நான் 6 வருஷமாக இது இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன். அப்போ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு செஞ்சுருக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு செஞ்சு புத்திய டமெண்டோ இல்லாமல் நிறைய விஷயம் பழகினாங்க. அதை விட இதில் அப்டேட் ஆகிருக்கேன். அப்போ இனி வார வார இதில் வந்து நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக செய்வோன்றதில் சரி. ஓகே, நம்ம வரலாம். ஸோ டாக்டிக் டோஸ் திரைப்படம் வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நகைச்சுவை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க அந்த திரைப்படத்தில்? இப்போ வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு தலை தூக்கி இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதை ஒரு மையமாக வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்டாக தான் இருக்கும், காமெடியாக தான் இருக்கும். அதில் மக்களுக்கு கடைசியில் ஒரு மெசேஜ், ஒரு சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் வந்து போகும், படம் பார்த்த முடிய, ஆனால் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்டாக இருக்கும். சிரிச்சு இது பண்ணி இது பண்ணி வந்து அப்படியே கடைசியில் ஆகிட்டு இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்றது வந்து கடைசியில். ஸோ டாக்டிக் டோஸ் மூவியோட டெய்லர் நான் பார்த்துருந்தேன் நான். ஸோ பார்க்க வந்து எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்கள், அதாவது எங்களுக்கு தெரியக்கூடிய ஆக்கள் எல்லாரையுமே வச்சு நீங்கள் படம் எடுத்துருக்கிறீங்க. உண்மையாகவே அந்த திரைப்படங்கள் வந்து ஏன் அவ்வளவு பெரிய ஆக்களை வந்து எடுக்கிறீங்க? இப்போ வெளியில் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கிடைக்கணும் எடுக்கிறீங்களா, இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்புகளை கொடுக்கலையா? இல்லை இல்லை, நாங்கள் வந்து இப்போ எங்களோட டிரெக்டரும் மியூசிக் டிரெக்டரும் வந்து ஏற்கனவே எங்களோட போன் மீடியா மற்ற பெட்டர் செட்டில் வந்து அறிவிச்சிருந்தார், இப்படி படம் ஒன்று எடுக்க போகிறோம், எங்களுக்கு நடிக்கிறதுக்கு தேவை, மற்ற ப்ரொடக்ஷன் மேனேஜர், மற்ற டெக்னீஷியன், அப்படி எல்லாத்துக்குமே அதில் தேவைன்னு நாங்கள் முதல்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை போட்டு அதில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி எடுத்தினாங்க. அதை விட எங்களோட டீமுன்ற நோக்கம், போன் மீடியா பெட்டர் செட்டுன்ற நோக்கம் வந்து, டிரெக்டர் மியூசிக் டிரெக்டர் நோக்கம் வந்து எங்களோட கலைஞர் எல்லா, அதாவது யாழ்ப்பாணத்திலையும் சரி, கொல்லி மாவட்டத்திலையும் சரி, தமிழ்நாட்டு பேசுகிற இருக்கிற எல்லா கலைஞர்களையும் ஒன்று சேர்த்து வேலை செய்கிறதான் எங்களோட நோக்கம். வெளியில ஒரு ஃப்ரேம் இருக்கிற ஆக்கள் தான் ஃபுல்லாவே நடிச்சிருக்காங்க. சோ வெளியில இருக்கக்கூடிய ஆக்கள் அதுல நடிக்கிறதுக்கு கேட்டாங்களா, இல்ல நீங்க குடுக்கலையா வாய்ப்புகளை? இல்ல நான் எல்லாருக்கும் கேட்டாங்க, எல்லாருமே இந்த படத்துக்கு இத்தனை பேர் தான் நடிக்கலாமே இருக்கு, உங்களுக்கு தெரியும் நான் இத்தனை பேர் தான் நடிக்கலாம் இருக்கேன். அப்போ எங்களுக்கு அந்த இந்த கேரக்டருக்கு இவர் தான் சரியன்றது டைரக்டர் யோசிச்சிருப்பார், இவர் தான் சரியன்ற அப்போ அவர் எடுத்து டைரக்டர்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்டுருக்காங்க. அதாவது பிரபலமான எல்லாரையுமே வச்சு ஏன் அந்த ஒரு திரைப்படம்?
அதாவது யாழ்ப்பாணத்து பிரபலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே நான் பார்த்துருந்தேன் டெய்லரில், எல்லாருமே ஏதோ ஒரு ஷோவில் வந்து அல்ல ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறோம், ஒரு டிக்டாக் ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபேமஸான ஆக்களை மட்டுமே மையப்படுத்தி அந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபேமஸான ஆக்கள்ன்றதை விட ஒரு கம்யூனிட்டி, அதாவது யூடியூப் சோஷியல் மீடியான்றதை தாண்டி ஃபிலிம் மேக்கிங்ன்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ள வந்து எங்கட எல்லாருமே வந்து உள்ள வரணும்ன்ட்டு நாங்கள் யோசிப்போம். அதான் விஷயம், அது ஃபேமஸான ஆகலன்ற விஷயம் இல்லை, ஒரு குடும்பம் சிம்பிளா ஒரு குடும்பம். சரி ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கடினமான ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா, ஐபிசி தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுடைய பேர் அந்த டக்டிக்டோஸ் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட டிவி சேனலில் வந்து டக்டிக் டோஸில் வந்து ஒரு பாட்டாக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஸோ டக்டிக் டோஸ் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கல, ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன் கொஞ்சம் ரெண்டு மூணு. ஐபிசியில் நிறைய விஷயங்கள் ஷார்ட்ஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இது செய்யல தான் இப்போ டக்டிக் டோஸ் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கல வந்து அது எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. மற்றும்படி நாங்கள் அதை கவனித்ததில்லை அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னா அது ஒரு பிரபலமான ஒரு ஷோ. சரி, அந்த பேரை வந்து வைக்கிறதுக்கு யாரு ஐடியா கொடுத்தா, அந்த பேரை என்னதுக்கு நீங்க வச்சீங்க? அது வந்து ஒரு சின்ன லேபர் கூடுதலா முதல்ல எல்லாருமே வந்து முந்தி வந்து எல்லாருமே அந்த கேம் விளையாடி இருப்பினோம். சொல்லி ஒரு காயில் வச்சு நடத்தி விளையாடுற ஒரு சின்ன ஒரு கேம் உண்டு. அதைத்தான் நாங்கள் இந்த படத்தில் வச்சது. ஏன்னா இந்த படத்துலேயும் அப்படி ஒரு சம்பவங்கள் சில இருக்கிறபடியா அப்போ நாங்கள் அதை வச்சிருக்க முடியும். மற்றபடி டிரெக்டர் அப்படி தான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். இந்த டக்டிக் டோஸ் பேர் வந்ததுக்கு ஒரு இதான் இருக்குது, குரூப் டிஸ்கஷன்ல இருந்தாங்க. அப்போ என்ன படத்துக்கு என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வந்துட்டு, கதை ஒன்று வரைக்கல எல்லாரும் ஒவ்வொரு ஒரு பேராக சொல்ல வலிக்கிட்டாது, சொல்ல வலிக்கிட்டேக்கல. அது ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் யோசிக்காத அளவுக்கு எல்லாம் போய்கொண்டே இருக்குது. அப்போ சிம்பிளாக எங்களை ஒரு அண்ணா தான் அவங்க ரெண்டு செஞ்சால் டக்குண்டு எடுத்து போட்டு வா டக்டிங் டோஸ்ட் ஆடுவோம், ரெண்டு கொஞ்சம் டக்டிங் டோஸ்ட் ஆடுவோம், பிளேண்டி வந்து டக்டிங் டோஸ்ட் ஆடுவோம் கொண்டு வந்து அந்த விஷயம் செஞ்சது. அப்போ டக்டிங் டோஸ் ஓகே. அப்போ கதையை முருகாத்து இது செஞ்சு பார்க்கல எங்களுக்கு அது பொருந்துச்சு. டக்டிங் டோஸ் ரெண்டு பேர் ஆடுறது ஆட்டு, இதில் காய்கறி இருக்கு நகர்த்துறது, யோசிச்சு விளையாடணும் என்ற விஷயம் தெரியலாம். நாங்கள் அதை பார்க்கலாம் டக்டிங் டோஸ் நல்லா இருக்கு டக்டிங் டோஸ் வச்சதுதான். உண்மையாகவே ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுடைய ஈழத்தில் வந்து எது எது நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எதாவது ஒரு கவர் சாங்காக இருந்தாலும் சரி, வியூவர்ஸ் வந்து போகிறது வந்து சற்று படுமோசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கும் ஸ்ரீலங்காவில் இவைக்கும் ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க எங்கட நாட்டு கலைஞர்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஒரு விஷயம் வந்து இப்போ நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும், பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும். ஒரு கேர்ளாக இருந்தாலும் ஒரு திரைப்படங்களில் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஹீரோயின் ரோலுக்கு கேட்குறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு கேர்ள் வந்து யோசிக்கக்கூடிய மனநிலை இருக்குது, இதில் நான் நடிக்கலாமா, ஒரு காலை வைக்கலாமான்ற மாதிரி யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை ஒரு வெளியில் இருக்கிற சக நபராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட சமூகம் வந்து சிலதெல்லாம் நல்லதாக சொல்லும், சிலதெல்லாம் தவறுகளாக சொல்லும். அது அது வந்து ஒரு மனிதன் இயல்பு தான். நாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நாங்கள் நோக்கி பயணித்தா அது என்னை பொறுத்தவரையில் நாங்கள் நெகட்டிவாக விட்டுட்டு பாசிட்டிவாக மட்டும் எடுத்து கொண்டு போகிறது வந்து சரியாக இருக்கும் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் சொல்கிறேன். ஆனால் பெண்கள் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை எதிர்நோக்கினு தான் அந்த சினிமால நடிக்கிறத பொறுத்த மட்டும் இப்ப நிறைய பேர் வந்து இந்த கேர்ள் வந்து இந்த சீனுக்கு நல்லா இருப்பாங்க, ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த பிள்ளை ஒரு பெரிய வாய்ப்பு நிறைய மெட்டவங்க சொல்றதால அது நிராகரிக்குது அப்படின்னு யோசிச்சு? உண்மை உண்மை, அது கூடுதலா இப்ப எங்கள் இடத்துல எங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் அப்படியான பிரச்சனை இருக்குது. ஆனா நாங்க அதையும் தாண்டி வழியில வரணும்டா, நாங்க சாதிப்போம்டா. மாற்றம் நிச்சயமா எங்களோட நாட்டு கலைஞர்கள் வந்து இன்னைக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு பாடலா இருந்தாலும் சரி, ஷார்ட் பிலிமா இருந்தாலும் சரி, என்ன விஷயங்கள் எடுத்தாலும் இந்த பட்ஜெட் அப்படி என்று சொல்றது சரியான ஒரு கடினமான விஷயம். சரியா, இப்போ நாங்கள் ஒரு இந்தியன் சினிமாவிலேருந்து ஒரு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு கேட்குற பேமெண்ட் கொடுப்போம். சரியா, ஆனால் எங்கட நாட்டு கலைஞர்கள் ஒரு ஃப்ரேம் கிடைக்காதா அப்படி என்று சொல்லி எங்கின ஒரு 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 தடவை எடுத்தீங்கன்னு சொன்னால் பின் ஸ்டோப்பின் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டம் இது ஒன்று இருக்கும். இன்னும் ஒரு தடவை டிவியில் காட்ட மாட்டாங்களா, ஒரு தடவை
எப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏக்கம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஏக்கங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க, அப்படியெல்லாம் உங்களோட அனுபவம் இருந்திருக்கா? இல்ல உண்மையில இப்ப என்னன்னா, இந்தியா பொறுத்த மட்டும் அங்க எப்படியுமே காசு இல்லாம யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா இலங்கையில இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா நிறைய பேர் செய்யறாங்க. ஆமா, அதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க எங்கட இலத்தை பொறுத்த மட்டும் யாருமே காசு எல்லாம் ட்ரெண்ட் ஆகட்டும், அது ட்ரெண்டா இருக்கட்டும், எங்களுக்கு வாய்ப்பு தான். நாங்களும் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூ போயிருக்கிறேன், அவங்க எல்லாமே சொல்லுவாங்கக்கா, என்னோட ஆரம்ப பயணம் வந்து நான் ஒரு என்ன ஒரு ஃப்ரேம்ல காட்ட மாட்டாங்களா அப்படின்றத நான் ஃப்ரீயா கூட போய் செஞ்சிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ அது கேட்க வந்து உண்மையாவே மனசுல ஒரு கஷ்டமா இருக்கு. இல்லை அது உண்மைதான், அப்படித்தான் நடக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எங்களோட இது காசு ரெண்டாம் விஷயம்தான். ஆனால் எல்லாருமே ஒரு தங்களோட இதை திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்காண்டி வாய்ப்புகள் வெளிக்கான பேர் தெரியணும். அவைக்கு வாய்ப்புகள் நாங்கள் கொடுத்தும் இருக்கிறோம். ஆனால் காசு எல்லாம் பெரிய விஷயமா இல்லை, இங்கே மட்டும் இல்லை. இனி வாழ்ந்து பகுட சினிமா வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்தால் பிறகு அதுக்கான அடித்தளங்கள் உருவாகலாம். ஆனால் நாங்கள் எங்களோட திரைப்படத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லாருமே எந்த கலைஞரையுமே எல்லாருக்குமே நாங்கள். ஸோ இந்த குழு வந்து ஒரு பெரிய குழு, அதாவது டக்டிக் டோஸ் குழுவினர். ஸோ ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறீங்க. ஸோ மிச்சவங்க பற்றி சொல்லுங்களேன், மிச்சவங்க யார் யார் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? இதில் மொத்தமாக நாங்கள் 50 பேர் இருக்கேன். 50 பேர். இதோட டைரக்டர் யார்? டைரக்டர் வந்து ராஜ்சிவராஜ். மற்றது அவர் தான் என்ன அருமை, புவன் மதீசனும் என்ன 2017 வந்து அந்த தமிழ் வீடியோவில் வந்து என்ன அறிமுகப்படுத்துங்கள். அது பிறகு நான் அப்படியே வேண்டுப்பேன் இந்த சினிமா இதுக்குள்ளே வந்துட்டேன். மற்றது கமல் அண்ணா, தெரியும் தானே, சொல்ல தேவையில்லை. கமல் அண்ணா அப்படியே கிணவி இருக்கணும். இப்போ எங்களை டீம் ஜித்தா அப்படி என்னோட முதல் நடிச்சவர் இவர் தான். நம்ம வெளிநாட்டு மாமான்னு சொல்லி ஒரு வீடியோவுக்கு வந்து இவரும் நானும் தான் முதல். அது வந்து 1 மில்லியனை தான் வந்து 17 அதுக்கு தொடர்ந்து ஒரு வீடியோ வச்சிருந்தோம். அதே மாதிரி ஆதியா இருக்கட்டும், மற்ற திலக்சன், மற்ற அரவிந்தன், கண்ணா, அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆள் செய்ய மாட்டோம். எனக்கு வந்து நான் வந்து சவுண்ட் டிசைனர் தான் என்னோட வேலை. ஒரு சின்ன ரோல் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கிறவே சாப்பாடு எடுத்து கொடுக்குறதுலேருந்து சகல வேலையும் நான் செஞ்சேன். அதே மாதிரி கேமரா அசிஸ்டன்ட்ஸ் வந்து லைட் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை செஞ்சேன். இதே மாதிரி சபிலநாதர் வந்து ஆக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ் தங்களுக்கு ஷூட் இல்லாத நேரத்தில் ரிஃப்ளெக்டர் கொடுக்கும். அப்போ எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து எல்லா வேலையும் தெரியும். நான் ஃபர்ஸ்டாக இப்போ நான் சவுண்ட் டிசைனராக நான் கம்ப்யூட்டர் உங்களுக்கு இருக்கிறதுக்கு முன்னே நான் ரிஃப்ளெக்டர் பிடிச்சிருவேன். சகல விஷயமே அந்த என்னன்னு சொல்கிறது 14 வருஷமாக அந்த அந்த விஷயத்த பழக்கு உங்களுக்கு பழக்கினேன். கஷ்டமோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் ராஜன் ஒரு விஷயம் சொல்லுவார், நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறேன்ற விஷயம் தியேட்டரில் உண்டு. இதை பார்க்கலன்னு அதுக்கு சரி, அதுக்கு நீ எவ்வளவுக்கு எஃபோர்ட் போடுறியோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடையாது. மண்டிக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு தர வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யார்ட்டையுமே கை கட்டி நிற்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்யுது, எங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களும் செய்யுது, பாசிட்டிவான விஷயங்களும் செய்யுது. ஸோ என்னட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க புத்திகட்ட மன்னர் வந்து அவ்வளோ ஒரு மக்கள் வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சது, நல்ல விஷயங்கள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் டக்டிக் டோஸ் தொடங்கினாங்க. ஸோ அந்த புத்திகட்ட மன்னர்லேருந்து அந்த மக்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா, ஏன்னா நாங்கள் வந்து இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எங்களுக்கு அந்த ஒரு வெற்றி வந்து நாங்கள் யாருமே அதை கனவுல ஓடி நாங்கள் நினைச்சு பார்க்கல. இப்போ ஜித்தா சொன்ன மாதிரி என்னென்னா, எங்களோட பிஏபி ஷோவோட போகுது அண்டு 5 மணி போல் நான், ஜித்தா, மதீசன் அண்ட் ராஜ்சிவா டிரெக்டர் எல்லாருமே இருந்து ஜோசி விட்டு ஒற்றுத்தருமே இல்லை, யாருமே இல்லை அந்த இடத்துல. நாங்கள் நிலத்தில் இருந்தோன்னு ஜோசிச்சு கொண்டு இருக்கிறோம், என்னடா பொறுத்தறிமே காணையில ஒரு 5.5 ஒரு ஒரு ஆக்களா தரவழிக்கணும். அந்த இரும்பு வார மாதிரி ஒரு லைன் கட்டி வார மாதிரி ஒரு ஒரு ஆக்களா வந்துடணும். வந்த அண்டு அந்த விஐபி ஷோ வந்து பயங்கர சக்சஸ், ஃபுல் ஹவுஸ்ஃபுல் விஐபி ஷோ ஹவுஸ்ஃபுல். மெட்டாலெல்லாம் நின்று தான் பார்த்தோம் நாங்கள், இப்படி எங்களை எல்லாருமே நின்று தான் பார்த்தது. அதுக்கு பிறகு இந்த அடுத்த நாள் பிடிச்சது, சூடு பிடிச்சது, தொடர்ந்து எங்கட 30 நாளை கிட்ட ஓடினது. அதுல எங்கட
பதினஞ்சு நாள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடினார். அதுல பதினஞ்சு நாள் அதுல ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லணும்னா, மூன்றாம் நாள் வந்து சண்டே டிக்கெட் கவுண்டர்ல வந்து நாங்க நின்று, அப்போ நாங்கள் டிக்கெட்டில் வந்து அவையில் ஏற்கனவே வந்து டிக்கெட் புக் வாங்கினாங்க. அப்போ டிக்கெட் வாங்கினாங்கள், அதில் வந்து லைனில் நின்றவே ஷோ முடியலை, திறந்து விட இருக்கும். அப்போ நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா நின்று உள்ளே கொடுங்க, நீங்கள் யார் நின்று எங்களுக்கு கேட்கல. அதை கேட்க எங்களுக்கு கண் கலங்கி அழுதாச்சு முடிப்பேர், என்னடா இது எங்களை படத்தை பார்க்குறதுக்கு அடி வர்றாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நாங்களும் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு உண்மையிலேயே தியேட்டரே தெரியாது, தியேட்டருக்கே போனது இல்லை. எங்கட படத்துக்கு தான் முத முதலா வந்து எத்தனை பேர் அழுத அறியாது, அழுது போட்டு தம்பி நீங்க வெண்டுட்டீங்களா, நீங்க சாதிச்சிட்டீங்க, தான் தியேட்டருக்கே போனது இல்லை, தங்க வயசுக்கு 65 வயசு தான் இன்று மட்டுமே தியேட்டருக்கு நானும் பைக்கும் போனதே இல்லை, உங்களோட படத்துக்கு தான் முத முதலா வந்தனா நீங்க வெண்டுட்டீங்க, நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படி சொல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு நாங்க நினைச்சு பார்க்க உண்டுதான் எங்களுக்கு அப்படி அந்த அது எங்கடையாக்கள்ல இருந்து இப்படி ஒரு இது கேக்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. டிக்டோஸ் திரைப்படத்தை வந்து மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னடா எங்கட எல்லாருக்குமே தெரியும் புத்திகட்ட மனிதர் எல்லாம் இவ்வளவு வெற்றி பெற்றது, அதுக்கு நீங்கெல்லாம் காரணம், நீங்கள் இல்லாம நாங்கள் இல்லை. அதே மாதிரி இப்ப எங்கட ரெண்டாவது படம் என்ன டிக்டோஸ் படம் எடுத்திருக்கிறோம், ஸோ அதுக்கும் அதே மாதிரி எங்களுக்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு கட்டாயமா தேவை. எல்லாருமே எல்லாருமே குடும்பமா வந்து இது பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், ஃபேமிலியா வந்து பார்த்து எங்களுக்கு உங்களோட ஆதரவு தந்தா தான் நாங்கள் இன்னும் பல படிகள் ஏறலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு தான், மக்கள்கிட்ட ஆதரவு தான் எங்களுக்கு தேவை. ஸோ இது மார்ச் 8 வர வெள்ளிக்கிழமை வந்து போட போகுது, சிவராத்திரி அப்படிய 10:30 மற்ற 1:30 அதுல முக்கியமான என்னன்னா அந்த உமன்ஸ் டே, அப்ப பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுறோம், பெண்கள் மட்டும்தான். அது 4 சில பேருக்கு தியேட்டருக்கு வர்றதுக்கு எல்லாம் உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அப்ப அதுக்காண்டி நாங்கள் 4 சிவராத்திரி 4 ஷோ, இப்போ 6:30 இப்போ 9 ஷோ என்ன சிவராத்திரி அப்படி அப்படியே பார்க்கலாம். அதோட அப்படியே தொடர்ந்து ஓட போகுது, 8 மட்டுமன் இல்லை தொடர்ந்து ஓட போகுது. எப்படி உங்களோட ஆதரவு, அதை விட வியாழக்கிழமை விஐபி ஷோ ஓட போகுது, அதுக்கு வரக்கூடிய அக்கள் எல்லாம் கட்டாயமா வந்து வெளிநாடுகள்ல இந்த திரைப்படம் சொல்லுவோம், வெளிநாட்டுல கனடால 9 மற்றது சுவிஸ்ல 10 இப்ப அது அந்த 2 வந்து கண்டிப்பா வெளிநாடுன்னு சொல்லிக்க எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய மக்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளலாம். மற்ற நாடுகள் வந்து இன்னும் டேட் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகல, அதை விட 15 பிறகு வந்து வெளி மாவட்டங்கள்ல வந்து ஓடுறதா நினைச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யலாம் கஷ்டமா இருக்கு, ரெண்டா ப்ரோமோஷன் எல்லாம் இதுண்டு. அப்புறம் டப்பிங் டோஸ்க்கு அப்புறமும் நிறைய ப்ரொஜெக்ட் இருக்கு அப்படின்றீங்களா? எங்களை வந்து உலக அளவில் யூடியூப்லேயும் சரி எங்கேயுமே சரி எங்களை வந்து எங்களை வளர்த்ததாகவே இல்லை. என்னண்டா நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடாட்டி கூட ஏன் நீங்கள் இன்னும் வீடியோ போட இல்லை ரெண்டு கேட்குற அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டது. அதே மாதிரி இந்த டக்டிக் டோஸ் படத்துக்கும் வந்து எங்களுக்கு ஆதரவு தருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. படத்தில் நீங்கள் எங்களுக்கு தந்ததுல இருந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கட்டாயமில்லாம படத்துக்கு வாங்கும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து வானவில் நிகழ்ச்சியில் வந்து டக்டிக் டோஸ் திரைப்பட குழுவினரோட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ 8 ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எப்பப்போ ரிலீஸ் ஆகுது என்னென்ன டைம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து மக்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள். ஸோ மக்களுக்கு எப்போவுமே நம் நாட்டு கலைஞர்களுக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்படியான ஒரு அடுத்த ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுன்னா நான் நன்றி. உங்கள் லக்ஷணா.